நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பண்ணி அவர்கள் மக்களின் மீது வெளிப்படுத்திய, மக்கள் மீது அவர்கள் வெளிப்படுத்திய அந்த பரிவு, அந்த தவிப்பு, அந்த துடிப்பு வந்து இப்போது இருக்கக்கூடிய அந்த பணி செய்யக்கூடிய அழைப்பு பணியில் இருப்பதில்லை என்பதை மௌலானா இங்கே குறிப்பிட்டு ஒரு வேதனையான விஷயத்தை இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானார் எவ்வாறு அழைப்பு பணி செய்தார்கள், எவ்வாறு பரிதவித்தார்கள், எவ்வாறு துடிப்புடன் செயல்பட்டார்கள், அவருடைய சொல் எப்படி இருந்தது, அவர்களுடைய செயல் எப்படி இருந்தது என்பதை நாம் உள்வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அழைப்பு பணியும் அல்ஹம்துலில்லா கிட்டத்தட்ட அந்த லெவல் நமக்கு ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆனால் நாம் மொத்தம் பொதுவாக நாம் அழைப்பு பணி செய்கின்றோம் என்று இல்லாமல் இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இறுதியாக மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், இஹ்லாசுடன் இருக்க வேண்டும் சொல்றாங்க. எல்லாம் நம்ம செஞ்சிருவோம், எல்லாம் நடந்துடும், அல்லாஹ் பக்கம் மீண்டு விடுவோம், ஆய்வு மதிப்பு நாம் செய்து விடுவோம், அழைப்பு பணியும் செய்து விடுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து அவர்கள் மீது அன்பு வைத்து நாம் எல்லாம் செய்து விடுவோம். ஆனால் இறுதியாக இதெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பணிகளிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார். இறுதியாக ஏன் என்று சொன்னால் மார்க்கத்துடைய உயிரோட்டமே இஹ்லாஸ் தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ வகூலு கவுலன் சதீதா. இஸ்லாஹலக்கும் அஹ்மாலக்கும் யஃபல்லக்கும் துனூபக்கும் ஒமேதுல்லாஹ் வரசூலுஹு கத் கால ஃபௌசன் அதீமா. சுபஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வலிலா நஃப்ஸிஹி வஸ்ஸினத அஜ்ஸிஹி வமிதாத கலிமாத்திஹி ரப்பி ஸிதனி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே, சந்தின் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் முன் சென்ற நபிமார்கள், தோழர்கள், தபீங்கள், தபா தபீங்கள் மற்றும் நம் உற்றார் உறவினர்கள், நம் குடும்பத்தார், மேலும் நாம் இங்கே குழுவிருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய இந்த உறுப்பினருடைய அந்த மாதாந்திர அமர்விலே போன மாதம் உறுதிமிக்க போராட்டத்தின் 75 ஆண்டுகள் என்ற அந்த உயிரோட்டம் தொடர்புடைய நாம் பார்த்து வருகின்றோம். அதில் மூலனா சையத் ஜலாலுதீன் உமரி ரஹமத்துல்லாஹி தஆலா அவர்கள் வந்து என் இனிய இறைவழி தோழர்களே என்ற ஒரு தலைப்பின் கீழ் உறுப்பினர்களுக்காக ஒரு சிறு உரையை இங்கே உரையாற்றி இருக்கின்றார்கள். நான் போன கிளாஸ்லே குறிப்பிட்டது போல் இந்த உரை மே மாதம் 3 நாட்கள் தில்லியில் தலைமையகத்தில் நடைபெற்ற எல்லா மாநில தலைவர்களுக்கும் இடையே மௌலானா அவர்கள் ஆற்றிய அந்த உரை தான் இந்த உரை. அதில் மிக குறிப்பாக 4 அம்சங்களை மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதில் 2 அம்சங்களை நாம் போன மத நம்முடைய வகுப்பிலே பார்த்தோம், மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 இன்ஷாலா நாம் இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். போன வகுப்பிலே மௌலானா அவர்கள் இந்த உரையை ஆரம்பிக்கும் போது நான் குறிப்பிட்டு காட்டியிருந்தேன், கொரோனா காலத்தில் நடந்த அந்த சம்பவங்களை குறித்து குறிப்பிட்டிருந்தார்கள். அதை வைத்து தான் இந்த உரையை தொடங்கி நம்முடைய மீதமுள்ள விஷயங்களை, நம்முடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்படி குறிப்பிடும் போது அவர்கள் கூறிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா நம்மளை வந்து இந்த உலகத்திலே நமக்கு இந்த கொரோனா காலத்திலிருந்து நம்மளை தப்பித்து வைத்து இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு நம்முடைய ஆயுளை நீட்டிட்டு தந்திருக்கின்றான், நமக்கு அது ஒரு வாய்ப்பாக நமக்கு தந்திருக்கின்றான். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹை மிக அதிகமாக நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துவனாக நாம் வந்து கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸோ அது கடமையாக மட்டுமில்லை, அல்லாஹ் தஆலா நம் மீது ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பையும் கடமையும் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் இன்னும் அதிகமாக. அதை குறித்து அல்லாஹ் தஆலா நாளை நம்முடைய விசாரிப்பான் என்பதை மௌலானா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் தெளிவாக அவருடைய தொடக்க உரையாக. அதற்குத்தான் மௌலானா அவர்கள் கீழே குறிப்பிடக்கூடிய அந்த 4 விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள், எவ்வாறு நாம் அல்லாஹ்விடம் பொறுப்பும் கடமையுமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து. அதில் முதலாவதாக மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், நாம் அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் இல்லையா. எவ்வாறு நாம் அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமாக நாம் பொறுமையையும் தொழுகையையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றால், அதை குறித்து விரிவாக நாம் போன வகுப்பிலே நாம் பார்த்து விட்டோம் இல்லையா.
இரண்டாவதாக மௌலானா குறிப்பிட்டிருந்தார்கள், நாம் பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடம் மீண்டுவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், மிக முக்கியமாக சொல்லி காமிக்கிறார்கள், நாம் ஆய்வும் மதிப்பீடும் நம்மை செய்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஏன் அப்படி என்று சொன்னால், மௌலானா அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், நாம் ஆய்வும் மதிப்பீடும் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ள எல்லாமே அடைபட்டு விடும், தடைபட்டு விடும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஏன் என்று சொன்னால், அப்பொழுதுதான் ஒருவன் தன்னை சீர்திருத்தி கொள்ள முடியும், இன்னும் வளர்ச்சி பாதையை நோக்கி நம் இலக்கை நோக்கி நாம் செல்ல முடியும், பயணிக்க முடியும் என்பதை குறிப்பாக இங்கே சொல்லிக்காட்டு, நாம் ஆய்வும் மதிப்பீடும் நாம் நம்மை செய்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே மௌலானா அவர்கள் வலியுறுத்தி காண்பிக்கின்றார்கள் இல்லையா. அதன் அடிப்படையிலே தான் மௌலானா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு உறுப்பினர் ஒரு இறை அடியான் அல்லாஹும் பக்கம் மீள்பவனாக இருக்க வேண்டும், தன்னை ஆய்வும் மதிப்பீடும் செய்வனாக இருந்து கொள்ள வேண்டும், அப்போது தான் தனக்கு சீர்திருத்தம் வரும். அப்படி சீர்திருத்தம் செய்து கொள்ள ஒருவனால் மட்டும்தான் கீழே சொல்லக்கூடிய அந்த இரண்டு விஷயங்களையும் செய்ய முடியும் என்பதை சொல்லி, அந்த ரெண்டு விஷயங்களை என்ன சொல்கிறார் என்றால், முதலாவதாக சொல்லக்கூடிய மிக முக்கியமாக அழைப்பும் பரப்புரையும் செய்ய முடியும் சொல்கிறார். ஒருவருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்றாலும் பரப்புரை செய்ய முடியும் என்றாலும் மேற்கூடிய விஷயங்களை செய்துவிட்டு தன்னைத்தானே சீர்திருத்தி கொண்டால் மட்டுமே இதை சாத்தியப்படுத்த முடியும் என்பதை மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதைத்தான் நமது ஜமாத் இந்த 4 ஆண்டு செயல் திட்டத்திலே மிக முக்கியமாக, அதுவும் முதலாவதாக வைத்திருப்பது என்னவென்று சொன்னால் அழைப்பு பண்ணுவேன் இல்லையா சோதர்களே. ஸோ அந்த அழைப்பு பணி எவ்வாறு என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர்கள் எல்லாருமே அல்லாஹாலா அனுப்பிய எல்லா தூதருக்குமே இல்லையா தத்தம் அவரவருடைய சமுதாயத்திற்கு ஏற்றால் போல் வழிகாட்டுதல்களை அனைவரும் இறைவனுடைய அந்த வழிகாட்டல்களை பெற வேண்டும் என்பதிலேயே மிகவும் ஒரு தனியாத ஒரு என்ன சொல்கிற மௌலானா ஒரு வேர்டு குறிப்பிடுறாங்க, தனியாத தாகமும் தவிப்பும் கொண்டிருந்தார்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அந்தந்த சமுதாயத்தவர்களுக்கு இறைவனுடைய செய்தியை எடுத்துக்கொள்ள சொல்வதிலேயே அவர்கள் தனியாத தாகமும் தவிப்பும் கொண்டிருந்தார்கள். மக்களை வந்து அல்லாஹின் பக்கம் வழிகாட்டுதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும் என்பதிலே மிகவும் முனைப்போடு அனைத்து தூதர்களும் நபிமார்களும் செயலாற்றினார்கள் என்று சொல்லி, மேலும் என்ன சொல்லினார்கள் என்றால், அவர்கள் வந்து வேதனை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மாதிரி ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் வந்து அந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும், சீரழிவு மேற்கத்திய சலுகை இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களை வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற அந்த கவலையில் சிந்தனையிலே நபிமார்கள் அனைவரும் பணியாற்றி சென்றார்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டியிருந்தால், அதில்தான் எந்நேரமும் எப்போதும் அந்த நபிமார்கள் வந்து மூழ்கியிருந்தார்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டியிருந்தார்கள் சொல்ல. அதே தான் நபிசல்லா அலைசல்லாம் அவர்கள் குறித்து குரான் அல்லா தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான், நபிசல்லா அலைசல்லாம் இந்த கவலை எந்த அளவுக்கு இருந்தது, நபிசல்லா அலைசல்லாம் அவர்கள் தெரியும் எந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள், எந்த அளவுக்கு தன்னை உருக்கி கொண்டார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் இல்லையா. அதைத்தான் அல்லாஹ் தாலா இந்த குரான் வசிலே கூறி காட்டுகின்றான். சூரா கஃப்லே வரக்கூடிய 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான், நபியே இவர்கள் இந்த அறிவுரையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையானால் இவர்களின் பின்னே கவலைப்பட்டு உமது உயிரை மாய்த்துக் கொள்வீர் போலிருக்கின்றது என்று அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றான். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மீது கவலை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த இறைவசனத்திலே. மேலும் இன்னொரு இறைவசனத்திலையும் அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதே எந்த வசனத்தில் சொன்னால், சூரா அல் ஷூரால வந்து 3வது வசனத்திலையும் அல்லாஹ் தாலா இதை குறிப்பிட்டு காட்டுகின்றான், நபியே இவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக கவலைப்பட்டு உம்மை நீர் மாய்த்து கொள்வீர் போன்றிருக்கின்றது என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு மௌலானா இங்கே என்ன குறிப்பிட்டு காட்டுகிறார் என்றால், அல்லாஹுடைய இறை செய்தியை மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களுமே அவர்கள் கவலையும் மிகுந்த வேதனையும் கொண்டார்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றனர். அல்லாஹுவால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் கவலைப்பட்டதை அல்லாஹ் குர்ஆனிலே 2 வசனங்களிலே இங்கே அல்லாஹ் தாலா எடுத்து கூறுகின்றான் நமக்காக இல்லையா. நாம் அதை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே இல்லையா. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகின்றார் என்றால், முஸ்லீம் பதியப்பட்ட ஒரு சஹியான ஒரு ஹதீஸ் என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கூறுகிறான்னு பாருங்க, என்னுடைய நிலைமை தீ மூட்டப்பட்டிருக்க
மக்களோ எரிகின்ற விளக்கில் வலிந்து சென்று விழுகின்ற விட்டில் பூச்சிகளை போன்று அந்த நெருப்பில் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தன்னுடைய கவலையை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஸோ அந்த நெருப்பில் வந்து விழுந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒவ்வொருவரையும் இடுப்பினை பிடித்து அவர்களை காப்பாற்ற நான் முயல்கின்றேன் இல்லையா, ஆனால் என்னுடைய முயற்சியை மீறி அவர்கள் என்ன ஆகி கொண்டிருக்கிறார்கள் என்றால், என்னுடைய முயற்சியை மீறி அவர்கள் அந்த நெருப்புக்கு இரையாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். சோதர்களே, அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் கவலைக்குரியவர்களாக இந்த சமுதாயத்தின் மீதும் இந்த மக்கள் மீதும் நபிமார்கள் கவலை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், அனைவரும் இறையின் பக்கம் மீண்டு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உயிரை நோக்கத்தில் தான் அனைத்து நபிமார்களும் பணி செய்து கொண்டிருப்பதாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நாமளும் அழைப்பு பணி செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் இங்கே இல்லையா. அது வந்து என்ன, நாமும் நமக்கு தெரிந்த ஓரளவுக்கு விஷயங்களை வைத்து, ஓரளவு அறிவித்தளங்களை வைத்து தான் நாம் இங்கே நம்முடைய முயற்சிகளை அல்ஹம்துலில்லாஹ் நாமும் மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதிலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணி எப்படி இருந்தது சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணி அவர்கள் மக்களின் மீது வெளிப்படுத்திய, மக்கள் மீது அவர்கள் வெளிப்படுத்திய அந்த பரிவு, அந்த தவிப்பு, அந்த துடிப்பு வந்து இப்போது இருக்கக்கூடிய அந்த பணி செய்யக்கூடிய அழைப்பு பணியில் இருப்பதில்லை என்பதை மௌலானா இங்கே குறிப்பிட்டு ஒரு வேதனையான விஷயத்தை இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், அந்த மக்களை நேசிப்பதும் அவர்களின் வழிகாட்டுதலுக்காக தவித்து உருகுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் மௌலானா. ஸோ நாம் வந்து அழைப்பு பணி செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் காட்டிய அதே அந்த பரிவு தவிப்பு துடிப்போடு நாம் முயன்ற அளவு அந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்பதை மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். அந்த முன்மாதிரி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை நாம் எதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் எப்படி அதை சாத்தியப்படுத்தினார்கள், எப்படி அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால், பெருமானுடைய அந்த பழக்க வழக்கங்கள், அந்த சொல், அந்த செயல் இவற்றை நாம் புரிந்து அறிந்து ஒவ்வொன்றாக பின்பற்றி நாம் நடந்தால் இது சாத்தியப்படும் என்பதை இங்கே நாம் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இல்லையா. ஸோ பெருமானார் எவ்வாறு அழைப்பு பணி செய்தார்கள், எவ்வாறு பரிதவித்தார்கள், எவ்வாறு துடிப்புடன் செயல்பட்டார்கள், அவருடைய சொல் எப்படி இருந்தது, அவர்களுடைய செயல் எப்படி இருந்தது என்பதை நாம் உள்வாங்கி கொண்டோம் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அழைப்பு பணியும் அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட அந்த லெவல் நமக்கு ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆனால் நாம் மொத்தம் பொதுவாக நாம் அழைப்பு பணி செய்கின்றோம் என்று இல்லாமல் இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அழைப்பு பணியுடைய முக்கியத்துவத்தை இங்கே மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நமக்கு தெரியும் அல்லாஹ் தாலா குறிப்பிட்டுகின்றான், சூரா அல் அஹ்சாப்ல வந்து 21வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் இல்லையா. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அனைவருக்கும் ஓர் முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அனைவருக்கும் ஓர் முன்மாதிரி இருக்கின்றது என்று, அதாவது அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உண்மையில் யார் நம்புகின்றார்களோ, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உண்மையில் யார் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் மிக சிறந்த ஒரு முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். இதுதான் மூலநாம இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், அழைப்பி சனி செய்வர்களுக்கு அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, அந்த அழகிய முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தாலாவும் இதே தான் இறை வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சூர் அஹ்சாப்லே அவர்கள் மீது அனைவருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அனைவருக்கும் ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. ஸோ அதை வந்து நீங்கள் பின்பற்றுங்கள், பின்பற்றி நடந்தால் அந்த அழகிய முன்மாதிரியாக நீங்கள் செயல்படலாம் என்று இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லாஹு தாலாவும் இல்லையா. சாதாரண இது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கான அல்ல, உண்மையில் நீங்கள் அல்லாஹுவை நம்பினால், உண்மையில் அல்லாஹுடைய தூதரை மதிக்க வேண்டும், அல்லாஹுடைய அவருடைய சுன்னாவை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், மறுமை நாளை நம்பினால், உண்மையில் நாம் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பினால் அல்லாஹுடைய தூதரத்தில் என்ன இருக்குது என்று சொன்னால் சுன்னா இருக்கின்றது, வழிமுறை இருக்கின்றது, ஓர் அழகிய என்ன இருக்குது சொன்னால் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான் சகோதரர்களே. ஸோ வாழ்க்கையில் வந்து அனைத்து துறைகளிலும், அனைத்து துறைகளிலும் எடுத்திருந்தாலும் சரி, பொய், பிரட்டு, துரோகம், காழ்ப்புணர்ச்சி,
வெறுப்பு என்று நமக்கு நாமே அடித்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தின் மத்தியில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கோம் இல்லையா. இங்கே பெருமானா சல்லா அலை செல்லாமல் அவற்றை எல்லாத்தையும் தாண்டிதான் தன்னுடைய அழைப்பு பணியை செய்தார்கள் என்றால் செய்தார்கள். அதுக்கு அப்படிப்பட்ட பெருமானார் மீது நாம் அன்பு வைத்திருக்கின்றோம் இல்லையா. நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அந்த பெருமானார் மீது அன்பு வைத்திருக்கின்ற நாம், தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், அந்த வழிமுறையை பின்பற்றுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு தருணத்திலே தான் நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அழைப்பு பணி எவ்வாறு இருப்பது என்பதை நாம் ஒரு நிமிடம் சீர்த்துத்தி பார்க்கக்கூடிய அந்த இடத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரன் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாக்கா எல்லா துறையிலும் பார்த்தாங்க, எல்லா துறையிலும், எதுலேயுமே இல்லை, எல்லா துறையிலையும் பார்த்தாக்கா அவர்களுடைய ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. அந்த முன்மாதிரியை தான் விட்டு விட்டு சென்றிருக்கின்றார்கள் இல்லையா. ஒரு கணவனாக பார்த்தாலும் சரி, ஒரு தந்தையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு தலைவனாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சிறந்த தூதுவராக எடுத்துக்கொண்டாலும் சரி, யாராக வேண்டுமானாலும் சரி, சிறந்த ஒரு சிந்தனையாளராக எடுத்துக்கொண்டாலும் சரி, மிகப்பெரிய புரட்சியாளராக எடுத்துக்கொண்டாலும் சரிதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவை அனைத்திலையுமே ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லவில்லை. அது மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த சொல்லுக்கும் செயல், சொல் செயல், நம்ம சாண்டுபன் சொல்லாமல சொல்லுக்கும் செயலுக்கும் அதாவது இடைவெளியே இல்லாமல் வாழ்ந்து காட்டினார்கள். எந்த விதமான ஒரு இடைவெளியுமே இருக்காது. மேக்சிமம் மக்கள் தான் ஒரு இடைவெளி இருக்கும், சொல் செயல் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த விதமான ஒரு இடைவெளியுமே இல்லாமல் வாழ்ந்து காட்டி சென்றார்கள். ஒரு அழகிய முன்மாதிரியை, ஒரு அழகிய முன்மாதிரியான ஒரு அழைப்பு பணியை நம்முடைய விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஸோ அதைத்தான் அல்லாஹாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். என்ன சொல்கிறார் என்றால், மிக சிறந்த நற்குணத்தின் மீது நீங்கள் அமர்ந்திருக்கின்றது என்று அல்லாஹாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான் சகோதரர்களே இல்லையா. அந்த அளவுக்கு அழைப்பு பணியுடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கே உணர்ந்து கொள்வராக இருக்க வேண்டும். ஒரு சிறிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் இல்லையா. அப்போ அப்துல்லா இப்னு அபு சாஹத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வருகிறார். அங்கே அவர் எதற்காக வருகின்றார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அந்த சபைக்கு வருகின்றார். யார்? அப்துல்லா இப்னு அபு சாஹத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வருகின்றார். அவர் எவ்வாறு வருகின்றார் என்றால், உருவிய வாளை தன் ஆடையில் மறைத்து வைத்து கொண்டு வருகின்றார். அந்த சபைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வருகை கேட்டிருந்தார் இல்லையா. வந்து பார்க்கின்றார்கள், அந்த நபர் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே அன்று அதிகமாக சஹாபாக்கள் வந்து கூடியிருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. இதனால் அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிய வந்துவிடும், அல்லாஹ் தஆலா தெரிவித்து விட்டான் இல்லையா. அப்போ அந்த மனிதர் திருப்பி சென்று விடுகின்றார். திருப்பி சென்று விடும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த வந்த நபரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றார்கள். அப்போ சஹாபாக்கள் சொல்லுகிறார், யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் தெரியும், கூறுங்கள் யார் என்று அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த வந்த மனிதர் என்னை கொலை செய்வதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த மனிதர் என்னை கொலை செய்வதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னதும் சஹாபாக்கள் ரொம்பவும் கொந்தளிச்சிட்டாங்க. தெரியும் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை கொலை செய்வதற்கு உள்ளே வந்து சென்று விட்டான் என்று சொன்னால் சஹாபாக்கள் தெரிந்தால் விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் அவர்களை, நீங்கள் எங்களிடம் சொல்ல வேண்டாமா, அவர் இருக்கும்போது சொல்ல முடியும் என்று சொன்னால் அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் கண் ஜாடையாவது எங்களுக்கு காண்பிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாகா, அப்படி நீங்கள் கண் ஜாடை நீங்கள் எங்கள் மீது காண்பித்து நின்றால் நாங்கள் அவர்களை உண்டில்லை என்று கொண்டிருப்போமே என்று பெருமானாரை பார்த்து சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் இந்த சம்பவம் இல்லையா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்துக்கோ நாம எல்லாம் சும்மா நம்ம மேல ஒருத்தன் லைட்டா கை வச்சாலே நம்ம வந்து எவ்வளோ தூரம் கொந்தளிச்சிடுறோம். நம்மளை பார்த்து ஒருத்தன் சும்மா ரோட்டில் முறைச்சாலே நம்ம எப்படி கோவப்படுறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு ஒருவன் வந்திருக்கின்றான் என்று தெரிந்திருந்தும் கூட அவர்கள் எவ்வாறு அந்த இடத்துல நடந்து கொண்டார், இதுதான் ஒரு முன்மாதிரி. பல சம்பவங்கள் நடந்திருக்கு, தெரியும், சின்ன ஒரு இதாக தான் நான் உங்களை சொல்கிறேன். ஸோ நாம் எந்த முன்மாதிரியை பின்பற்றுகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதான் இங்கே மூலம் குறிப்பிட்டு காட்டுகின்றான். நாம் செய்யக்கூடிய செயல் பணிகள் எல்லாமே அல்லாஹ்வுக்காக அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியாக இருக்கின்றதா, அதுதான் இங்கே கேள்வி. அதான் கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியாக நாம் செய்கின்றோமா
ஏன் என்று சொன்னால், நாம் ஒரு லெவலுக்கு வந்து விட்டோம், தஃபீக் கார்கூன் உறுப்பினர் லெவலுக்கு வந்து விட்டோம் இல்லையா. இன்னும் நாம் அதே லெவல்லே நாம் பயணிக்கக்கூடாது, முத்தஃபிக் லெவல்லே நாம் பயணிக்கக்கூடாது, கார்கூன் லெவல்லே நாம் பயணிக்கக்கூடாது. கார்கூன் லெவல் வரும்போது அதன் ஒரு அந்தஸ்துகள் இருக்குது. எனவே தான் மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரியாக நீங்கள் செயல்பட வேண்டும், சிறிதும் இது இடைவெளி இல்லாமல் செயல்பட வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் சோதரிலே. அப்போ அடுத்ததாக நான் வந்து அந்த அந்த இது அழைப்பு பணி எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், தாவா இல்லையா, நாம் வந்து தாவா செய்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னா, எப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்து சில கொண்டு வந்து விட வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்முடைய தாவா பணி இருக்கின்றதே தவிர, பின்னர் வந்த பிறகு நாம் அவர்களை ஃபாலோ பண்ணுறோமா என்பதையெல்லாம் ரொம்ப குறைவாகத்தான் இருப்பதாக இங்கே சுட்டி காட்டுகின்றார். ரொம்பவும் குறைவு. நம்முடைய நோக்கம் எண்ணம் கவுண்டிங், ஆல் கவுண்டிங்கை தவிர அதை குவாலிட்டியாக திருப்பி அவங்களை கொண்டு வர வேண்டும் என்பது உடைய நோக்கமாக இல்லை. அதில் மிக குறைவாகத்தான் நாம் இருக்கின்றோம். அதுவும் தாவா செய்யும் போது சில முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார். நாம் வந்து தாவா வந்து பொத்தம் பொதுவாக போய் நிற்கிறோம், ஏதோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுறோம், அப்படி இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது அழைப்பு பணி செய்வதற்கென்று இல்லையா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையும் அழைத்த போது அவங்க வந்து தெரியும், அவங்க வந்து ஒவ்வொரு அழைப்பு பணிக்கு செய்யும் போது ஒவ்வொருவரை பார்க்கும்போது ஒவ்வொரு சம்பவத்திலுமே ஒரே மாதிரியாக அவர்கள் அழைப்பு பணியை என்ன செய்யவில்லை, ஒரே மாதிரியாக அவர்கள் அழைப்பு பணி செய்ததே கிடையாது இல்லையா. அதாவது எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருடைய மனநிலையை அவர் தெரியும், ஒவ்வொருடைய மனநிலையை தெரிந்து புரிந்து அறிந்து அவர்கள் அழைப்பு பணி செய்தார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. இங்கே இருக்கிற நம்ம பத்து பேருமே பத்து கேரக்டராக தான் இருப்போம், எல்லாம் ஒரே கேரக்டராக இருக்க மாட்டோம் இல்லையா. ஒருவருக்கு வந்து இப்போ மகிழ்ச்சி பிடிக்கும், ஒருவருக்கு வந்து அமைதியாக இருக்கிறது பிடிக்கும், ஒருவருக்கு வந்து டக்குன்னு கோவப்படுவராக இருப்பார், ஒருத்தர் வந்து கொஞ்சம் சாந்தமாக இருப்பார். அப்படி வந்து நம்ம பத்து விரல்களும் போல தான் எல்லாருமே அல்லாஹ் தஆலா படைத்திருக்காங்க, ஒவ்வொரு குணமுடையவராகத்தான் இருப்போம் இல்லையா. அதே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அவர்களுடைய குணத்துக்கு ஏற்றார் போல் அழைப்பு பணி செய்வார். அதை நாம் முதலில் விளங்கி கொள்ள வேண்டும், இந்த விஷயத்தை நாம் புரிந்து செயல்பட வேண்டும், இதுதான் மனித இயல்பு என்று இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இயல்புக்கு ஏற்றவாறு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழைப்பு பணி செய்தார்கள். அதுதான் அவர்களுடைய தனித்தன்மையாக இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனித்தன்மையாக இருந்தது இல்லையா. அவருடைய கேரக்டருக்கு தகுந்தாப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணி செய்பவர்களாக இருந்தார்கள் இல்லையா. அதாவது எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக பேசுவோரிடம் தைரியமாக பேசுவார் அழைப்பு பணி இல்லையா. கவித்துவமாக பேசுவவர்களிடம் கவித்துவமாகவே பேசி அழைப்பு பணி செய்வார்கள், அவர்கள் போய் தைரியத்தை காட்ட மாட்டாங்க இல்லையா. ரொம்ப பேசக்கூடியவராக இருந்தால் பேச்சு கொடுத்தே அவர்களை வந்து அழைப்பு பணி செய்வார்கள், கேள்வி கேட்பவராக இருந்தால் தாமும் கேள்வி கேட்டே அழைப்பு பணி செய்வராக இருந்தால், அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அழைப்பு பணியையும் செய்வார்கள். உணர்ச்சி பெருக்கோடு வருபவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ச்சி பட மாட்டார்கள், அவர்களை முதலில் ஆறுதல் படுத்தி அவர்களை சமாதானப்படுத்தி அதற்கு பிறகுதான் அவரிடம் அந்த உணர்ச்சியை போக்குவதற்கு அழைப்பு பணி செய்வார். இவ்வாறு இப்படி விதவிதமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பு பணி இருந்தது. அதை தான் மூலம் நாங்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அந்த முன்மாதிரியை தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இங்கே தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். முக்கியமாக பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியான அழைப்பு பணி வந்து எப்படி இருந்துன்னு சொன்னாக்கா, மிக கான்சன்ட்ரேட்டாக பார்ப்பாங்க. அதாவது இடம் பொருள் ஏவல், அது மிக முக்கியம் அழைப்பு பணிக்கு. அழைப்பு பணிக்கு மிகவும் முக்கியமானது இடம் பொருள் ஏவல். அப்போ இடம் அறிந்து பொருள் அறிந்து காலம் அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் சோதரர். அப்போ இங்கே எல்லா காலத்திலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க இல்லையா. அந்தந்த இதுக்கு தகுந்தாப்புல நாம் வந்து அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் இல்லையா சோதரர்ல. எனவே அந்த அழைப்பு பணியை நாம் வந்து மிகவும் நுணுக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒரு வழிகாட்டியாக இருந்து முன்மாதிரியாக இருந்து காமித்தார்களோ அந்த அடிப்படையிலே நாமும் அந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும். இதை இந்த இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள், மக்களும் வந்தார்கள்
இதுதான் மிக முக்கியம். இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பு பண்ணியிருந்தது. மக்களை நோக்கி அழைத்தார்கள், அதை பார்த்து தான் மக்களும் வந்தார்கள். அதுதான் மிக முக்கியமான ஒரு அணுகுமுறை. இந்த அணுகுமுறையை தான் இங்கே இருக்கக்கூடிய அழைப்பாளராக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் என்ன செய்யும் என்று சொன்னால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே கூறியது போல எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் ஒரு ஒருத்தன் நாம் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னால் முதலில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல் அவர் நம்மை நம்ப வேண்டும். மிக முக்கியம், நம்மை நம்ப வேண்டும். எனவே நாம் கூப்பிடுவது அவரது நன்மைக்குத்தான், அவருடைய எதிர்காலத்துக்குத்தான், அவருடைய மறுமை வெற்றிக்குத்தான் என்று அந்த நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் மௌலானா அவர்கள். எனவே அந்த ஒரு அழைப்பு பணியை நாம் நம்மை சீர்திருத்திக் கொண்டு அதுதான் மௌலானா முதலில் குறிப்பிட்டு நாம் அல்லாஹ் பக்கம் மீண்டு கொள்ள வேண்டும், நாம் ஆய்வு மதிப்பும் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்து சீர்திருத்தம் பெற்ற பிறகுதான் இந்த அழைப்பு பணியை நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நாம் மிக கவனமாக எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அழைப்பு பணியிலே நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் சொன்னால் மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி நடத்தையை நீங்கள் எடுத்து எவ்வாறு அவர்கள் அழைப்பு பணி செய்தார்களோ அவ்வாறு நீங்கள் செய்தோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மக்களை அழைத்து எவ்வாறு மக்கள் வந்தார்களோ அதே போல் இன்ஷாஅல்லாஹ் நீங்களும் மக்களை அழைத்தால் மக்கள் வருவார்கள் என்பதை இங்கே இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எனவே இதனைத்தான் நம்முடைய வாழ்வில் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலம்தான் நம்முடைய அந்த பணிகளும் உழைப்பும் என்ன ஆகும் என்றால் அந்த நம்முடைய செய்யக்கூடிய அந்த பணிப்பும் அந்த பணியிலும் சரி உழைப்பிலும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு இது மின்னும் என்ன வேண்டும் என்று சொன்னால் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றிக்கான பாதை நமக்கு திறக்கும். இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடுத்ததாக இறுதியாக மௌலானா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இஹ்லாசுடன் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சுடுவோம், எல்லாம் நடந்துடும், எல்லாம் பக்கம் மீண்டு விடுவோம், ஆய்வு மதிப்பு நாம் செய்து விடுவோம், அழைப்பு பணியும் செய்து விடுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து அவர்கள் மீது அன்பு வைத்து நாம் எல்லாம் செய்து விடுவோம். ஆனால் இறுதியாக இதெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பணிகளிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார் இறுதியாக. ஏன் என்று சொன்னால் மார்க்கத்துடைய உயிரோட்டமே இஹ்லாஸ் தான் இல்லையா? மார்க்கத்தினுடைய உயிரோட்டமே இஹ்லாஸ் தான். இஹ்லாஸ்ன்னு தான் நமக்கு தெரியும், தூய்மையான எண்ணம் இல்லையா? அல்லாஹ் தஆலா சூர அஸ்-ஸுமர்ல சொல்லி காமிக்கிறான் இல்லையா, நபியே நாம் இந்த வேதத்தை உம்மீது சத்தியத்துடன் இறக்கி இருக்கின்றோம், எனவே நீர் அல்லாஹுவை வழிபடுவீராக, தீனை கீழ்ப்படுதலை அவனுக்கே உரித்தாக்கிய நிலையில் அறிந்து கொள்ளுங்கள், தூய்மையான கீழ்ப்படுதல் முற்றிலும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது என்று இங்கே இஹ்லாஸை குறித்து அல்லாஹ் தஆலா சூர அஸ்-ஸுமர்ல அத்தை 39வது வசனத்தில் இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஸோ இந்த வசனம் வந்து வல்லமை மிக்க நுண்ணறிவாளமாகிய அல்லாஹுவிடம் இருந்து இறங்கிய அந்த வசனமாகும் இல்லையா? ஸோ இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த வசனத்தில் வல்லமை மிக்கவனும் நுண்ணறிவுமாகிய அல்லாஹுவிடம் இருந்து அருளப்பட்ட இந்த வசனத்தில் வந்து என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவன் எத்தகையவன் எனில் மகத்தானவன், அதிகாரமும் வல்லமையும் கொண்டவனாவான். எனவே இந்த வேதம் மேலோங்கியே, வேதம் யார் இல்லை என்று சொன்னாலுமே இந்த வேதம் மேலோங்கியே தீரும், மேலும் எந்த நோக்கத்திற்காக இது அருளப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறியே தீரும், அவன் நுண்ணறிவாளனாக இருக்கின்றான். இந்த வேதம் சான்றுகளும் ஆதாரங்களும் நிறைந்த வேதமாகும், முழுக்க முழுக்க சத்தியத்தையும் உண்மையையும் மட்டுமே கொண்ட இந்த வேதத்தை நபியே உம்மீது அருளியிருக்கின்றோம், முற்றிலும் கலப்பட்ட முறையில் கீழ்ப்படுதலை முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு மட்டுமே உறுத்தாக்கிய நிலையில் அல்லாஹுவை நீங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த இஹ்லாசான முறையில் நீங்கள் வழிபட வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. அப்போ அல்லாஹுக்கு முன்னாடி நாம் சிரம் தாழ்வதும் அவனுடைய கட்டளைகளை ஏன் எதற்கு என்று எதுவும் கேட்காமல் தயக்கமே இல்லாமல் தடுமாற்றமே இல்லாமல் ஏற்று சமதனா அத்தகனா ஏற்று நாம் வந்து அதன்படி நடந்து கொள்வதற்கு பெயர்தான் இபாதத் இல்லையா? இபாதத் வழிபாடாகும், வழிபாடுன்னு கூட சொல்லுவோம். ஆனால் தீன் என்ற நடத்தல தீன் என்கிற அந்த சொல்லில் வரக்கூடியதான் அந்த வழிபாடு. அப்போ கீழ்ப்பணிந்து நடத்தல் ஆகிய இந்த ரெண்டு பொருளுமே அதில் வந்து அடங்கிடும். அப்போ வழிபாட்டிலும் சரி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடியலையும் சரி
எப்படி இருக்கணும்னு சொன்னால் அந்த இஹலாஸ் அந்த தூய்மையான எண்ணம் நம்முடைய கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை மௌலானா இங்கே வலியுறுத்தி காட்டுகின்றார்கள். அப்போ நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத் வழிபாடானாலும் சரி, இறைவனுக்கு கீழ்ப்படுதல் ஆனாலும் சரி, இரண்டுமே அல்லாஹுவின் அந்த வேதத்தின் அறிவுறுத்தலின்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற அந்த அறிவுறுத்தலும் அந்த வசனத்திலே இடம்பெற்றுள்ளது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே நாம் செல்லவில்லை என்று சொன்னால், நான் பயணிக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய திசைகள் மாறிவிடும். திசை மாறினால் என்ன ஆகும்? நான் போகிற பயணத்தை நாம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து இங்கேருந்து புதையாக போகணும், நம்ம எயின் பண்ணி நம்ம ஒரு விஷயத்துக்காக போகணும்னு சொன்னால், போகிற வழியில் நம்முடைய மனங்கள் மாறிடுச்சுன்னு சொன்னால், நான் புதையாக போகாமல் வேற எங்கேயாவது போயிட்டோம்னு வைங்களா, அப்போ நம்ம எண்ணம் நம்முடைய நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். ஆனால் நம்முடைய எண்ணம் நோக்கம் ஒரே மாதிரி அந்த இகலாசான முறையில் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு சரியாக அமையும், இல்லையேல் நாம் திசை மாறி சென்று விடுவோம் என்பதை இங்கே மௌலானா அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதேபோல்தான் அல்லாஹ் தஆலாவுக்கு என்று நாம் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த இபாதத்துக்கள், அந்த வணக்கங்கள், அந்த நற்செயல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு என்ற நோக்கத்தோடு அமைய வேண்டும். இதைத்தான் இஹ்லாஸ் என்ற சொல் இங்கே சுட்டி காட்டுகின்றது இல்லையா. உலகில் வந்து பொருளாலும் சரி உடலாலும் சரி ஏனைய செயற்பாடுகளாலும் சரி அல்லாஹுவை திருப்தியை எதிர்பார்க்கின்ற முஸ்லீமாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம்? கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு வேண்டும், அவனுடைய பொருத்தம் நமக்கு வேண்டும் என்று தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போதுதான் மறுமையிலே வெற்றி கிடைக்கும் இல்லையா. பொதுவாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜி போன்ற இபாதத்துகளில் மட்டும்தான் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது மிக தவறான ஒரு எண்ணம். இபாதத்தாக எதுவெல்லாம் இருக்கின்றதோ, நாம் எதுவெல்லாம் நினைத்து செய்கின்றோமோ அனைத்திலேயுமே இஹ்லாஸ் கட்டாயமானது என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றோம். இஹ்லாஸோடு செய்யக்கூடிய எண்ணம், இஹ்லாஸோடு செய்யும் செயல், இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பணிதான் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் முஸ்லீமில் பதியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் உடல்களையோ உங்களின் தோற்றங்களையோ என்ன செய்வதில்லை, பார்க்க மாட்டான். எனினும் உங்களின் இதயங்களையும் உங்களின் செயல்களையும் மட்டும்தான் அல்லாஹாலா பார்ப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதே இருக்கின்ற அதுதான் அல்லாஹாலா 51 அத்தியாயத்தில் 56 வசனத்தில் என்ன குறிப்பிட்டு காட்டுகின்றார் சொன்னால், இறைவன் உலகில் மனிதனை படைத்த நோக்கம் பற்றி அந்த வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இல்லையா. என்ன சொல்றான்னால், என்னை வணங்குவதற்கே அன்றி ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹாலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் இல்லையா. ஸோ இந்த வசனத்திலே குறிப்பிடும் போது எமது வணக்கத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டுமெனில் என்ன வேண்டும் என்று சொன்னால் இஹ்லாஸ் இங்கே கட்டாயமாகப்படுகிறது இல்லையா. எக்ஸாம்பிள், நம்ம வந்து எல்லா பூஜ்யமும் நம்பர் தான், ஒன்றும் நம்பர் தான், இலக்கு தான், எல்லாமே இலக்கு தான் இல்லையா. ஆனால் அந்த வெறும் பூஜ்யம் 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 மட்டும் நாம் போட்டு கொண்டு சென்றால் அந்த பூஜ்யத்துக்கு வேல்யூ இருக்குமா? கண்டிப்பாக வேல்யூ இருக்காது. நான் 1000 பூஜ்யம் போட்டுட்டேன், 10000 பூஜ்யம் போட்டுட்டேன்னு சொல்லி 10000 பூஜ்யம் போட்டுட்டு போனால் அந்த பூஜ்யத்துக்கு எவ்வாறு மதிப்பு இருக்காதோ, அந்த பூஜ்யத்துக்கு முன்பாக ஒரு 1 போட்டால் தான் அதுக்கு மதிப்பு வரும். 2 போட்டு அதுக்கு முன்ன 1 போட்டால் தான் 100 மதிப்பு, அதான் 100 ஒரு மதிப்பு வரும் இல்லையா. 4 முன்னாடி ஒரு 1 போட்டால் தான் 1000 ஒரு மதிப்பு வரும். 5 முன்னாடி ஒரு 1 போட்டால் தான் அது 10000 என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மதிப்பு வரும் இல்லையா. அப்போது அந்த இஹ்லாஸ் இல்லாமல் நாம் எண்ணிலடங்காத இபாதத்துக்கள் செஞ்சாலுமே அது வந்து மதிப்பு இல்லாததான் ஆகிவிடும். நான் இபாதத்தை செஞ்சிட்டேன் இபாதத்தை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், எவ்வாறு நாம் பூஜ்யம் போட்டுக்கொண்டு செல்கின்றோமோ ஒன்று ஒற்றை இலக்கு இல்லாமல் அந்த இஹ்லாஸ் இல்லாமல் செய்தது போல் ஆகிவிடும். அதை அல்லாஹ்தாலா என்ன செய்வான் என்று சொன்னால், நாளைக்கு அவனிடம் செல்லும்போது நான் இவ்வளவு செய்து விட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்தாலா நாளை அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுவான் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த அளவுக்கு இஹ்லாஸ் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் இஹ்லாஸ் பூசியே இருக்க வேண்டும் நம்மிடையே என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் மௌலானா அவர்கள் இல்லையா. எனவே நமக்கு தெரியும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அல்லாஹுக்காகத்தான் இருந்தாலும், அங்கே வந்து குழப்பம் செய்வதற்காக யார் வருவா? யார் வருவா? ஷைத்தான் கண்டிப்பாக வரத்தான் செய்வான். அந்த இஹ்லாஸ் அந்த இடத்துல வந்து ஷைத்தான் வந்துடுவான். ஏன்னா அவன் வாங்கி கொண்டு வந்த வரம் அப்படி இல்லையா. அப்போது அங்கே என்ன சொல்கிறான்னா, அல்லாஹுக்கும் அவருக்கும் நடந்த அந்த உரையாடல் வந்து சூரா சாதில் வந்து 71-85 வசனங்கள் வரை குறிப்பிட்டு காட்டுகின்றார் இல்லையா. ஷைத்தான் என்ன சொல்கிறான் நமக்கு தெரிந்ததான் இல்லையா. உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் அவர்கள் அனைவரையும் என்ன சொல்கிறான்
வழிகெடுப்பேன் என்று சைத்தான் சொல்றான் அல்லாட்ட 82வது வசனத்துல. அப்போ அடுத்தது என்ன சொல்றான்னா, உன்னை கட்டுப்பட்டு உனக்கு மட்டும் கீழ்ப்பணிந்து இபாதை செய்கின்ற அடியார்களை வழிகெடுப்பேன் என்று கூறி அந்த சைத்தான் அந்த வசனத்துல அடுத்தது என்ன சொல்றான் பாருங்க, அவனே அங்க பின்வாங்குறான். எப்படின்னா, அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட உனது அடியார்களை தவிர அப்படின்ட்டு அவனே சொல்லிடுறான், சைத்தானே சொல்லிடுறான் இல்லையா. அப்போ உலகை படைத்து பரிபாலித்து உணவளித்து கொண்டிருக்கின்ற இரட்சகனிடம் அவன் சவால் விட்ட சைத்தான் என்ன சொல்றான்னா, உனக்காக வேண்டி கூலியை மட்டும் எதிர்பார்த்து வணக்கம் புரிகின்ற அடியார்களை என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்ல. அப்போ அல்லாஹுக்காக மட்டுமே இபாதத் செய்கின்ற, அவனின் கூலியை மட்டுமே எதிர்பார்த்து நல்லறம் புரிகின்ற அந்த அடியார்களின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அந்த இஹ்லாஸோடு செய்கின்ற வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி அது சிறப்பாக அமையும் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே. அதைத்தான் இங்கே மூலானா குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மேலும் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பகட்டுக்கும் விளம்பரத்துக்குமாக மோகத்துக்காகவும் புகழாசைக்குமாக செய்யக்கூடிய செயல்கள் வந்து இஹ்லாஸ் என்று சொல்ல முடியாது. அதெல்லாம் நாம் செய்யக்கூடிய செயலை இஹ்லாஸ் என்ன செய்து முடிந்தால் முறித்து விடும். எல்லாமே அது பகட்டும் விளம்பரத்துக்காகத்தான் இருக்கும். இதை நாம் நாளை அல்லாஹ்விடம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அது எந்த விதமான ஒரு மதிப்பும் இருக்காது. அதுக்காக அந்த மூன்று விஷயங்களை சொல்லி காமிக்கின்றார்கள். நமக்கு தெரியும் அந்த நடந்த அந்த மூன்று பேருடைய சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா. ஒருவர் சிறந்த ஒரு காரி இல்லையா, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் கற்றுத்தேர்ந்த ஆலிம். ஆனால் அவர் ரெண்டாவதுவர் ஷஹீத், ஷஹீத் அந்தஸ்தில் உள்ளவர் இல்லையா. மூன்றாவவர் வந்து வாரி வாரி செலவு செய்தவர். மூன்றுமே சிறப்பான ஒரு செயல் தான். சிறந்த ஒரு ஆலிம், ஷஹீதானவர், குடை வள்ளல், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் பார்ப்போம். ஆனால் அல்லா தாலா நாளை அவர்களை என்ன செய்வான்னு சொன்னால், அவள் செய்து வந்த அந்த நன்மைகளை எல்லாம் தூசி தட்டி அனுப்பிவிடுவான். ஏன்னு சொன்னால் அதில் வந்து இஹ்லாஸ் இல்லை, ஒன்லி அவர்களுடைய பெருமையும் தற்பெருமையும் தான் இருந்தது என்பதை அங்கே குறிப்பிட்டு காட்டி நாளை முதலாவதாக இதைத்தான் அல்லாஹாலா கணக்கில் எடுப்பான் அப்படி சொல்லிவிட்டு அவர்களை என்ன செய்வேன் என்றால் அந்த மூணு பேரையுமே நரகத்தில் வீசி விடுவான் அல்லாஹாலா என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார். பாருங்கள், அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் சின்னவாக இருந்தாலும் அதில் இஹலாசோடி நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய பெருமதி நமக்கு கிடைக்கும். நாம் ஒருவருக்கு உதவி செய்தோம் என்று சொன்னால், இப்பொழுது நான் ஒருவருக்கு உதவி செய்யணும் என்றால் அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், நாளை அவரிடமிருந்து பிரதிபலன் கிடைக்கக்கூடாது, நாளை அல்லாஹ்விடம் இருந்து அதனுடைய கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடி தூய எண்ணத்தோடி நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு மிக பெரிய வெகுமதி கிடைக்கும் என்று இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுவதாக கூறுகின்றார் என்ன என்று சொன்னால், நான் இணை வைப்பிலிருந்தும் மற்ற எல்லோரையும் காட்டிலும் தேவையற்றவனாக இருக்கின்றேன். எவரேனும் ஏதேனும் நல்லறம் புரிந்து அதில் என்னுடன் மற்றவையும் இணையாக்கினால் நானும் அவனையும் அவனுடைய இணை வைப்பையும் விட்டு விடுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவனையும் விட்டுருவேன், அவன் சேர் அந்த இணை வைப்பையும் நான் விட்டுருவேன் அப்படி என்று சொன்னால் நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்காமல் போய்விடும் சகோதரர்களே. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிறார்கள். இஹ்லாஸ் நானும் பணி செஞ்சிட்டேன் பணி செஞ்சிட்டேன்னு சொல்கிறோம், நானும் அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன் அதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேன், ஆனால் அதில் இஹ்லாஸ் இருக்கிறதா என்று தான் பார்ப்பாங்க. அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு இப்படி வரக்கூடியவனுடைய பரிந்துரை இருக்காதுன்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நாம் சிறிதாக செஞ்சாலும் பெரிதாக செய்ய வேண்டாம், சிறிதாக செஞ்சாலும் அதை இஹ்லாஸோடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. என்னை அல்லாஹ் தாலா அந்த இஹ்லாஸோடு செய்யக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு லாரைக்கு நம் மனிதனுக்கும் தந்த வேண்டும். இதை தான் அல்லாஹ் தாலா சூரா அல் கஃப் கடைசி வசனத்திலே சொல்கிறான். நம்ம அனைவரும் ஓதக்கூடிய வசனம் கடைசியாக என்ன சொல்கிறான்னு சொன்னால், எனவே எவர் தன் இறைவனின் சந்திப்பை எதிர்பார்த்தவராக இருக்கின்றாரோ அவர்கள் வந்து நல்லறங்கள் செய்யட்டும். அடிபணிவதிலும் தன் இறைவனுக்கு யாரையும் அவர்கள் என்ன செய்துவிட வேண்டாம், இணையாக்கி கொள்ள வேண்டாம். அதாவது என்னவென்று சொன்னால், அல்லாஹை வந்து இறைவனை நாம் ஒரு நாள் சந்திக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அவர் செய்கின்ற அந்த அறங்கள் நல்லறங்கள் ஒழுக்க மாண்புகள் எதுவாக இருந்தாலுமே அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். அது இணைவிப்பாக மாறிவிடக்கூடாது. அதில் மிக தூய்மையான ஒரு இஹ்லாஸோடு இருக்க வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மூலனா இன்னும் இதை என்ன சொல்கிறார் என்றால், இதை எல்லாம் விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம்,
ஒரு பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம், அதில் தொய்வு வந்துடக்கூடாது. அந்த தொய்வு வருவது எங்கே என்று சொன்னால் இந்த இஹ்லாஸ் என்ற அடிப்படையில் தான். ஸோ அந்த இஹ்லாஸ் என்ற தூய எண்ணத்தோடு நாம் செய்தோம் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு புறமான பேச்சுகளும் நமக்கு ஈடுபடாது. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹுக்காக செய்கின்றோம், அல்லாஹுடைய பணியை நாம் செய்கின்றோம் என்று சொல்லி நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடன் நாளை மறுமையிலே நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள் சகோதரர்களை. அதே தான் உமர் இல்லியா தாலா அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்ததாக மூலம் அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். என்ன என்று சொன்னால், எப்படி உமர் இல்லியா தாலா அன்பர் பார்த்திப்பார்கள் என்று சொன்னால், என் இறைவனே, என்னுடைய ஒவ்வொரு செயலையும் சாலிகான அறமாக ஆக்கிவிடுவாயாக, மேலும் அதனை உன்னுடைய ஓப்புக்காக மட்டுமே செய்ததாய் ஆக்கிவிடுவாயாக, மேலும் அதில் வேறு எவருக்கும் எந்த ஒரு பங்கும் இல்லாதிருக்கட்டும் என்று உமர் இல்லியா தாலா அவர்கள் பிரார்த்தனை செய்வதாக இங்கே மூலம் நான் குறிப்பிட்டு காட்டுகின்றால், அவே இந்த பிரார்த்தனையை வந்து நாமும் மீண்டும் மீண்டும் ஓத வேண்டும் என்பதை இங்கே மூலம் அங்கே வலியுறுத்தி காட்டுகின்றார். அப்பொழுதுதான் நாம் அந்த எண்ணம் நமக்கு வரும், இஹ்லாஸான எண்ணம் வரும், தூய்மையான மனம் நமக்கு இருக்கும். அல்லாஹுடன் நாம் இதை கேட்டு இறஞ்ச வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் இஹ்லாஸை நாம் காண முடியும் என்பதை மூலானா அவர்கள் இங்கே மிக அழகாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நம் இதையெல்லாம் நாம் பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து அழகாக இந்த உரையை இங்கே முடித்து காட்டுகின்றார்கள். மிக சிறப்பான அந்த நான்கு தலைப்பு, அல்லாஹின் பக்கம் மீளுதல், இரண்டாவது நாம் நம்மை வந்து ஆய்வும் மதிப்பீடும் செய்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் செய்து நாம் சீர்திருத்தம் என்று கொண்டால் நாம் அழைப்பும் பரப்புரையும் நாம் செய்யலாம். அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரியாக அந்த அழைப்பு பணி இருக்க வேண்டும். ஒரு அழைப்பாளன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அந்த அழைப்பாளன் இருக்க வேண்டும். மீண்டும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் சொல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இஹ்லாஸோடி தூய எண்ணத்தோடு இருக்கும் என்று சொன்னால், ஏன் என்று சொன்னால் மார்க்கத்தின் உயிரோட்டமே இஹ்லாஸ் தான். அதை கொண்டுதான் நாளை மறுமையில் வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதை மூலானா அவர்கள் இங்கே குறிப்பிட்டு நாம் அதேபடி நடக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். வல்ல ரஹ்மான் நமும் அத்தகைய ஒரு இஹ்லாஸோடு உள்ள எண்ணத்தோடு நாம் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும், நாம் செய்யக்கூடிய செயல்கள் இஹ்லாஸோடு அமையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். சாக்கல்லாஹிர்.